பிரேத பரிசோதனைக்காக ஸ்டான்லி மருத்துவமனையில வைக்கப்பட்டிருக்கிறது. கோட்டாட்சியர் அவர்கள் கௌசல்யா அவர்கள் வந்துட்டு வருகிட்டு வந்து உறவினர் முனையில உடல்களை ஆய்வு செய்த நிலையில தற்போது அவர்கள் இரண்டு உறவினர்களும் அதாவது முத்துசரவணன் மற்றும் நாயகர் சதீஷ் ஆகிய இரண்டு உறவினர்களும் உடலை வாங்க மாட்டோம் என்று போலீசார் தரப்புல தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்திபன் செங்குன்றம் பாடிநல்லூர் பகுதியை சேர்ந்த அதிமுக பார்த்திபன் ஆகஸ்ட் 14 காலை நடைபயிற்சி மேற்கொள்ளும் போது ஒரு கும்பலா வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்குல தான் முத்துசரவணனும் சண்டே சதீஷ் அதாவது நாயர் சதீஷ் ஆகியோரும் தலைமறைவாக இந்த நிலையில சோழவரம் பகுதியில முத்துசரவணன் மற்றும் சண்டே சதீஷ் ஆகியோரும் பதுங்கியிருப்பதாக தனிப்படை போலீசார் கிடைத்த தகவல் நிலையில நேற்று சுற்றி வளைத்து அவர்களை பிடிக்க முயன்ற போது போலீசாரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டதுனால சதீஷ் மற்றும் முத்துசரவணன் என்கவுண்டர் செய்தார்கள். உயிருள்ள இரண்டு உடலும் ஸ்டாலின் மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில முத்துசரவணனின் தந்தை கோவிந்தராஜ் பாண்டியன் நேற்றே டிஜிபி அலுவலகத்தில் ஒரு புகார் அளித்துவிட்டு தனது மகனை போலி என்கவுண்டர் செய்திருப்பதாகவும் தனது மகனை என்கவுண்டர் செய்த வழக்கை உடனடியாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் எனவும் விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கும் வரை முத்துசரணின் உடலை வாங்கப் போவதில்லை எனவும் தெரிவித்திருந்தார். அதன்படி இன்று காலை முதலே அவர்கள் இந்த ஸ்டான்லி மருத்துவமனைக்கு வருகை தராத நிலையில அவர்கள் சகோதரி வீட்டில் ஐனாவத்திற்குரிய சகோதரி வீட்டுல சம்மன் காப்பி அதாவது உடலை வாங்க வேண்டும் என்ற ஒரு சம்மனை வந்துட்டு ஒட்டியிருப்பதாகவும் போலீஸ் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே போல மற்றொரு நபரான நாயர் சதீஷின் உறவினர்கள் தந்தை மற்றும் சித்தி ஆகியோர் இங்கே மருத்துவமனைக்கு வராத நிலையில அவரது உறவினர்கள் தாய்மாமன் உள்ளிட்டோர் இங்கு வருகை தந்தார்கள். அவரது முன்னிலையில் தான் கோட்டாட்சியர் கௌசல்யா மற்றும் வட்டாட்சியர் மதிவாணன் ஆகியோர் உடலை ஆய்வு செய்த நிலையில தற்போது அவர்கள் உடலை வாங்க மாட்டோம் என்று அவர்கள் தரப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி கதிரவன்.